பாரதிய ஜனதா அரசு இன்று காலை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மேலும் பாரதிய ஜனதா அரசு மத்தியிலே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை படிப்படியாக உயர்த்துவது மட்டுமல்லாமல் இந்தியாவை வருங்காலங்களிலே ஒரு வல்லரசாக்கக்கூடிய ஒரு சிறந்த அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்திய திருநாட்டுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் கொடுக்கின்ற அரசாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்ட நிலையிலே செயல்பட்டு மத்திய அரசுக்கு 100% வெற்றியை கொடுக்க தயார் நிலையிலே இருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய தமிழக அரசு வளர்ச்சி திட்டங்கள் கொடுப்பதிலே இந்தியாவினுடைய பல மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் வரிசையிலே அமரக்கூடிய அரசாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மிக சிறப்போடு அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முழு வெற்றி, இதன் அடிப்படையிலே தமிழக மக்கள் மத்திய மாநில அரசுகளுடைய 100% திட்டங்களுடைய பயனை பெறுவார்கள். கிராமம் முதல் நகரம் வரை இந்த திட்டங்கள் மக்களை உறுதியாக சென்றடையும். கருத்து கணிப்பு என்ற பெயரிலே கருத்து திரிப்பை ஏற்படுத்துகிறார்கள். இது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. மக்கள் கணிப்பே இறுதியானது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கேள்வி கேட்டால் சொல்கிறேன். நீங்கள் நான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி என்பது என்னுடைய 25வது நாடாளுமன்ற தொகுதியினுடைய சுற்றுப்பயணம். பெரும்பாலான தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுகிறது என்பது மிக பிரகாசமாக தெரிகிறது. ஒரு சில தொகுதிகளிலே இன்னும் வரும் நாட்களிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் எட்டுவதற்கான மிக சிறப்பான களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே மிக பெரும்பாலான இடங்களை அதிமுகவினுடைய கூட்டணி உறுதியாக இந்த தேர்தலிலே வெற்றி பெறும். அதேபோல் இடைத்தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல்களிலே 100% அதிமுக வெற்றி பெறக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுடைய ஒத்த கருத்தின் அடிப்படையிலே திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் முழுமையாக சென்றடையும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.